அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்குறது வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கணித பாட பகுதியிலிருந்து அதிகப்படியான வினாக்கள் கேட்கப்படுது. அந்த வினாக்களில் வந்து பதிலளிக்கிறதுக்கு வந்து நிறையா பேர் நிறையா சிரமங்களை ஃபேஸ் பண்ணுறீங்க. நம்ம அதுக்காக வந்து மிக முக்கியமான வினாக்கள் மறுபடியும் கேட்கப்பட்ட வினாக்களை தொகுத்து இங்க இந்த வீடியோல வந்து எப்படி எளிமையா ஆன்சர் பண்றன்றத வந்து பார்க்க போறோம். முதல் கணக்கு வந்து ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழுந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு. இங்க நம்ம இந்த மாதிரி கணக்கு கேட்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் வந்து இங்க என்ன எந்த ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பா வந்து இங்க வந்து தூரமும் அங்க பெட்ரோல். ஸோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து தூரம் அதிகரிக்கும் போது பெட்ரோலுக்கான பயன்பாடு, அதாவது வந்து இந்த பெட்ரோலின் தேவை, பெட்ரோலுமே வந்து நமக்கு அதிகமாகுது. தூரம் அதிகரிக்கும் போது வந்து பெட்ரோலும் நம்மளுக்கு அதிகரிக்குது. ஆக ரெண்டுமே ஒரே நேரத்தில் அதிகமாகிறதுனால வந்து இந்த செயல்பாட்டுக்கு பேரு நேர்மாறல் சொல்றோம். ஆக நம்மளுக்கு ஆரம்பத்தில் வந்து 60 கிலோமீட்டர் தூரம் போகணும்னா வந்து நமக்கு தேவைப்படுவது வந்து 3 லிட்டர் பெட்ரோல். இதுவே வந்து 200 கிலோமீட்டர் போகணும்னா வந்து நமக்கு எவ்வளவு பெட்ரோல் தேவைப்படும்னா வந்து கண்டிப்பா பெட்ரோல்ன்ற அளவு நம்மளுக்கு அதிகமாக தான் தேவைப்படும். இவ்வாறு இருக்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த கால்குலேஷன் தான் ரொம்ப 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 முக்கியம். கீழே இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த 60 200 இதனுடைய தலைகீழ அப்படியே போடணும். நேர்மாறல் கேட்டா இந்த மதிப்போட தலைகீழி 200/60 இன்ட்டு 3. இதை சுருக்கணும்னா 0க்கு 0 அடிச்சிடறோம், 3 3 3 3 6 1 2 2 20 10 லிட்டர். இவ்வளவுதான், இதான் இந்த கணக்குக்கான விடை. ஆக நம்மளுக்கு நேர்மாறல் கணக்குன்னு வரும்போது வந்து எந்த ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, எங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து எது கேட்டிருக்காங்கன்றதை மட்டும் நம்ம சரியா எழுதிட்டோம்னா வந்து அதுக்கான விடையை கொண்டு வருவது மிகவும் எளிமை. அடுத்த கணக்கு நம்ம இதுல பார்ப்போம். இரண்டாவது கணக்கு வந்து ஒரு குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஓர் இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அவ்வியந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை. இங்கே அதே மாதிரிதான், ஒரு இயந்திரம் வந்து நம்மளுக்கு 600 பாட்டில்களை செய்யுது, ஆனா எத்தனை மணி நேரத்துல? ஸோ இங்க நீங்க பாக்குறீங்கன்னா வந்து இங்க 5 மணி நேரம், அடுத்து இருக்கிற கூடியதுலயும் வந்து மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இங்க ரெண்டு விஷயம்தான் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. மணி நேரம், அடுத்து 600 பாட்டில்கள் வந்து ஒரே ஒரு முறை கொடுத்துருக்காங்க. ஆக ஃபர்ஸ்ட் நம்ம நேரத்தை தான் எழுதணும். எந்த ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதிருக்கேன், அது உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஆக இப்ப நேரம் குறையும் பொழுது அங்க தயாரிக்கப்பட்ட பாட்டில்களின் எண்ணிக்கையுமே கண்டிப்பாக குறையும். இது நேர்மாறல். இப்ப நேர்மாறல் நம்ம ஏற்கனவே வந்து இதுக்கு முந்தைய கணக்குல பார்த்தபடி வந்து இதுல எழுதணும்னா நம்மளுக்கு மூன்று மணி நேரத்தில், ஆரம்பத்துல வந்து 5 மணி நேரத்தில் வந்து 600 பாட்டில்கள் தயார் பண்றாங்க. அப்படின்னா 3 மணி நேரம்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பாட்டில் எண்ணிக்கை குறையும் நம்மளுக்கு தெரியுது. ஆக இந்த 5/3ன்றதோட தலைகீழ் மதிப்பு 3/5 × 600. ஸோ இதை சுருக்கணும்னா வந்து 1 5 12 5 60 0 3 12 36 0 சேர்க்கும் போது வந்து 360 பாட்டில்கள். ஆக நம்ம இங்க பாருங்க, 5 மணி நேரத்தில் 600 பாட்டில்கள், 3 மணி நேரத்தில் 360 பாட்டில்கள். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா வந்து நேரம் குறையும் பொழுது
பாட்டில்களின் உற்பத்தி செய்யப்பட்ட பாட்டில்களின் எண்ணிக்கையும் குறைகிறது. இதுவும் ஒரு நேர்மாறல் தொடர்பான கணக்கு. அடுத்து, ஒரு உணவு விடுதியின் மூன்றாம் தளத்தில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 120 ஆட்கள் 8 முறை மின் தூக்கி, அதாவது லிப்ட்ல வந்து அந்த விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். மின் தூக்கி 12 முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால், ஆக இங்க கணக்கு நீங்க முதல்ல பார்க்கும்போது வந்து ஆட்கள் கொடுத்துட்டாங்க, ஆனா இந்த 8 முறை எத்தனை முறை அந்த மின் தூக்கி மேல போயிருக்குன்றதுதான் 2 முறை வருது. ஆக முதல்ல எத்தனை முறைன்றதை எழுதிக்கிறோம். இங்க வந்து இங்க எழுதும் போது வந்து இங்க முதல்ல முறை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் எத்தனை ஆட்களை கொண்டு போயிருக்கு அப்படின்றத பாத்துக்கோம். இந்த விஷயத்தை நீங்க தெளிவா எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இங்க போடக்கூடிய இந்த கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து இந்த அதாவது வந்து 8 முறையில இருந்து 12 முறைய அதிகப்படுத்தப்படுது, கண்டிப்பா அதுல லிப்ட்ல போனவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். முதல்ல 8 முறை போகும்போது அதுல 120 பேர் போறாங்க, அடுத்து 12 முறை அப்படின்ற போது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுல போகக்கூடிய ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கும். சோ இப்ப என்ன பண்றோம்னா வந்து இதே மாதிரிதான் அப்படியே தலைகீழா போட போறோம். ஏன்னா இது நேர்மாறல் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா முறை அதிகரிக்கும் போது ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாகுது, நேர்மாறல் முடிஞ்சு போச்சு. சோ இது அப்படியே தலைகீழா போட போறோம். 12/8 × 120. சோ இது அப்படியே வந்து சுருக்கணும்னா வந்து நம்மளுக்கு 8 × 8 = 12, 1 × 2 = 12 = 60, 3 × 6 = 18. ஆக மொத்தம் 12 முறை போகும் பொழுது வந்து அங்க வந்து சேர்ந்த ஆட்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா 180. ஆக இந்த மாதிரி கணக்குகள் வந்து நம்மளுக்கு பாக்குறதுக்கு கணக்கை பாக்குறதுக்கு பெருசா இருக்கு. இருந்தாலும் இந்த கணக்கை வந்து 1-2 தடவை நீங்க போட்டு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பார்த்தாலே ஆன்சர் வர அளவுக்கு உங்களுக்கு முதல்ல ஐடியா வந்துடும். ஆக நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா வந்து இந்த கணக்குல வந்து எந்த விஷயம் 2 முறை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை முதல்ல எழுதிட்டு, என்ன விஷயம் கேட்டிருக்காங்க அதை அடுத்து எழுதுங்க. அதை எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் கொண்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த கணக்கு இப்ப பார்ப்போம். இது ஒரு முக்கியமான கணக்கு. இந்த கணக்குல வந்து அரை மீட்டர் துணியின் விலை ₹15. இந்த இடத்துல நம்ம இந்தியன் ரூபாயோட சிம்பிள் அது மிஸ் ஆயிருக்கு. நான் எனக்கு அதை டிரா பண்ணிடுறேன், வேற ஒண்ணும் இல்ல. ₹15 எனில் இங்க வந்து இது 813 மீட்டர் கிடையாது, 8 × 1/3. இது ஒரு கலப்பு பின்னம். அரை மீட்டர் துணியின் விலை ₹15 கொடுத்திருக்காங்க, இது அரை மீட்டருக்கு. இதுவே வந்து 8 × 1/3 மீட்டர் நீளம் உள்ள துணியின் விலை எவ்வளவு? ஆக நம்மளுக்கு வெளிப்படையாவே தெரியுது அங்க வந்து துணியினுடைய அளவு அதிகமாயிருக்கு அப்படின்றது. சோ நம்ம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் துணியினுடைய அளவை தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். சோ துணியினுடைய அளவு நம்மளுக்கு என்னது, முதல்ல வந்து அரை மீட்டருக்கான விலை எவ்வளவு, ₹15. ₹15. இதுவே வந்து 8 × 1/3 மீட்டருக்கு எவ்வளவு? இங்க முதல்ல வந்து இது வரைக்கும் முழு எண்களா கொடுத்தாங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருந்துச்சு. ஏன்னா நேர்மாறல் கண்டுபிடிச்சிட்டோம்னா எளிமையா தலைகீழா போட்டுக்கிட்டோம், எளிமையா வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல வந்து மேல கொடுக்கப்பட்டது அரை மீட்டரும் 1/2 ஒரு பின்னம், கீழே வழங்கப்பட்ட 8 × 1/3 கலப்பு பின்னம். அந்த கலப்பு பின்னத்தை தகாபினமா மாத்திக்கிறோம். தகாபினமா மாத்துறது உங்களுக்கு தெரியும், 3 × 8 பெருக்கு 3 × 24, அது கூட 1 ஆட் பண்றோம், 1 சேர்க்கும் போது 25/3. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து இது நேர்மாறல், துணியோட அளவு அதிகரிக்கும் பொழுது விலையும் அதிகரிக்கும். சோ இந்த நேர்மாறல்ல வந்து மேல கொடுக்கப்பட்ட எண் அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் பண்ற தப்பு வந்து இது அப்படியே கீழே போட்டுட்டு 3 × 2 அப்படியே பெருக்கிடுவாங்க, அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. 25/3 மேல போட்டுட்டு தொகுதியில போட்டுட்டு கீழே பகுதியில வந்து 1/2 போடுறோம். ஆக கீழே பகுதியில
கீழே பகுதியில வந்து ஒரு பின்னையன் வரும்போது அதனுடைய தலைகீழியால பெருக்கணும்ன்றது சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ 25/3 பெருக்கல் 2/1 இந்த பகுதி தான் முக்கியமான ஒண்ணு. 25/3 × 2/1 இதை நம்ம சுருக்கும் இன்ட்டு இந்த 15 போட மறந்துடக்கூடாது. பெருக்கல் 15 அதனுடைய விலை போட்டோம்னா 1 × 3 × 3 × 3 = 15. ஸோ இது எல்லாத்தையும் சுருக்கணும்னா வந்து 5 × 2 = 10, 10 × 25 = 250. ஆக 8 × 1/3 மீட்டர் துணிக்கான விலை வந்து என்னன்னா 250 ரூபாய். இந்த மாதிரி பின்ன எண்கள்ல வந்து ஒரு சில கணக்குகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பின்ன எண்களை பார்த்தோன்னே வந்து பயந்துட வேணாம். முதல்ல வந்து அது கலப்பு பின்னத்துல கொடுத்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பின்னத்துல கொடுத்திருந்தாலும் சரி, நீங்க இந்த பகுதியெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பகுதி நீங்க சரியா போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம இந்த கடந்த 4 கணக்குகள் வந்து நேர்மாறு தொடர்பான கணக்குகள் நம்ம பார்த்துருக்கோம். இது நேர்மாறு தொடர்பாக பாடப்புத்தகங்களில் வந்து நிறைய கணக்குகள் இருக்கு. நாங்கள் இப்போ இது அதாவது இப்போ பார்த்து இந்த 4 கணக்குகளை ஒட்டி தான் இருக்கு. நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் மற்ற கணக்குகளில் ஏதாச்சும் டவுட்டோ, இப்போ நான் நடத்தினதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்ன இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து அடிஷ்னலாக சொல்ல வேண்டியிருக்கு, உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் வந்து நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்க அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்றது மாதிரி வந்து அடுத்து இந்த எதிர்மாறல் தொடர்பான வீடியோக்கள் வீடியோவில் போடும்போது வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய விருப்பப்படி வந்து ஆட் பண்ணி தெளிவாக சொல்கிறோம். உங்களுடைய சஜஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எல்லாமே பண்ணுறதே வந்து உங்களுக்கு உங்களுக்காக வேண்டி தான், உங்களுடைய புரிதலுக்காக வேண்டி மட்டும்தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.